அயனைசேஷன் எனர்ஜி, தமிழில் சொன்னால் அயனியாக்கும் ஆற்றல். அப்படின்னா ஒரு அணுவிலிருந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல உள்ள எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான ஆற்றல் தான் அயனைசேஷன் எனர்ஜி, அயனமாக்கும் ஆற்றல்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். என்னோட வீடியோஸில் கண்டினியூ பார்க்கணும்னு வச்சிங்கன்னா பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோ ஈஸியாக வந்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல உள்ள எலக்ட்ரானெல்லாம் வந்து ரிமூவ் பண்ண முடியாதுங்க. ஏன்னா அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல உள்ள எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப எனர்ஜி தேவைப்படும். எப்படின்னு பார்க்குறீங்களா? ஏன்னா சைஸ் சின்னதாக இருந்துச்சுனா நியூக்ளியஸ் வந்து ஈஸியாக அவுட்டர் மோஷனில் உள்ள எலக்ட்ரானை வந்து ஈர்ப்பு விசையெல்லாம் இழுத்து பிடிச்சிக்கும். அதனால் அதில் அவுட்டர் மோஷனில் உள்ள எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே எனர்ஜியை கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அதில் உள்ள எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அப்போ சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா நியூக்ளியஸால் எலக்ட்ரானை வந்து பிடிச்சி இழுக்க முடியாது. ஈஸியாக வந்து அதில் உள்ள எலக்ட்ரானை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அயனைசேஷன் எனர்ஜி சைஸை பொறுத்து மாறுது. சைஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா அயனைசேஷன் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா அயனைசேஷன் எனர்ஜி சின்னதாக இருக்கும்.